தமாசா சொல்லுவோம். ஆமா, இவர் சொல்லிதான் நடக்க போகுது, அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்கா இருப்பாரு அப்படின்னு. அல்லாஹ் மறுமையிலே கேட்பானாம், ஐன ஜீரானி, என் பக்கத்து வீட்டுக்காரங்களை எங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மறுமையிலே கேட்பார். மலக்குமார்கள் கேட்பார்கள், அப்ப தகுல் மலாயிகா ரப்பனா எந்த கோணை எஜாதி இருக்க, யாருலாம் ஓ பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவங்க யாரு, உனக்கு பக்கத்தில் இருப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார், அப்படி யார் இருக்கிறார் என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். எப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா செல்வார், ஐன உம்மாருல் மசாஜித், பள்ளி வாயில்களை கட்டியவர்களை எங்கே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேட்பார். பள்ளி வாயில்களை உருவாக்குபவர்கள், பள்ளி வாசல்களை கட்டுபவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் பக்கத்து வீட்டுக்காரன் என்று மறுமையில் அழைப்பான் என்று கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டுவாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்லாஹு மறுமையில் சொர்க்கத்தை கட்டுவான், சொர்க்கத்தை தருவான், சொர்க்கத்திலும் விசாலமான சொர்க்கத்தை தருவான் பல ஹதீஸ்கள். ஆக யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை நிர்மாணம் செய்வார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு பள்ளியை கட்டுவார்களோ அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருகிறான் என்கிறார். இங்கே நிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பள்ளிவாசலை கட்டுவது மட்டுமல்ல, மன் கதா இலல் மஸ்ஜிதி வராக, யார் காலை மாலை பள்ளிக்கு வருபவர்களாக இருப்பார்களோ, கெட்ட அளவுக்கெல்லாம் சக்தி இல்லை, ஆனால் பள்ளி வாயிலோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்களோ, பள்ளிவாயிலுக்கு வருவது, பள்ளிவாசலோடு தொழுவது, பள்ளிவாசலுக்கு ஆள் ஓதுவது, பள்ளிவாசல் சித்திரை செய்வது, இப்படி தன்னுடைய வாழ்வை பள்ளிவாசலோடு இணக்கமாக ஆக்கிக் கொள்வார்களோ, அல்லாஹுலின் அல்லாஹு அவரின் தங்குமிடத்தை சொர்க்கமாக மாற்றுவார். சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருக்கென்று பிரத்யேகமான இடத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறார் என்று கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவேதான் பள்ளிவாசல்கள் என்பது சாதாரணமான பில்டிங் கிடையாது, பள்ளிவாசல் என்பது சாதாரணமான கட்டிடம் கிடையாது. எல்லா இடம் மாதிரி பள்ளிவாசலும் ஒரு பில்டிங், பள்ளிவாசலும் ஒரு இடம் இல்ல, இது அல்லாஹ்வுடைய வீடு. நம்முடைய வீட்டையே நாம அசிங்கமா வச்சுக்க கூடாது, சுத்தமா வச்சுக்கணும் என்று மார்க்கம் சொல்கிறது. நம்முடைய வீட்டையே நாம் அசுத்தப்படுத்த கூடாது, அசுத்தமாக வைக்கக்கூடாது, சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப அல்லாஹ்வுடைய வீட்டை, அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய விஷயத்தை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமானவர்களுக்குத்தான் இது இடம், அசுத்தமானவர்களுக்கு உண்டான இடம் இதுவல்ல. அந்த அசுத்தம் வெளி அசுத்தமாக இருந்தாலும் சரி, உள்ரங்க அசுத்தமாக இருந்தாலும் சரி, கபடத்தோடு, கல்லஞ்சத்தோடு, அடுத்தவன் மீது பொறாமையோடு இங்க இடமில்லை, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சுதான் உள்ள வரணும். உள்ள வந்தால் அவனை அப்படி பள்ளி வாயில் மாற்றணும், அதுதான் பள்ளிவாசல். ஒரு மோசமான எண்ணம் உடையவன், மோசமான நடவடிக்கை உடையவன் பள்ளிவாசனுடைய தொடர்பினால் நல்லவனாக மாறணும், மாற்றும் சக்தி பள்ளிக்கு உண்டு, பள்ளி வாயிலுக்கு உண்டு. எனவே நான் பள்ளி வாயில்கள் என்பது சாதாரணமான பில்டிங் அல்ல, குறைதான் கலியம் மாவட்ட அறிவிக்கிறார்கள் செல்லல்லா குறை சொன்னதாக. மக்களில் மச்சாமியின உதவி இடல் மசாஜின் செய்யாமா, உலகத்தில் இருள் படர்ந்த நேரத்தில் பள்ளி வாயிலுக்கு யார் நடந்து வருவார்களோ அவர்களுக்கு நிறைய நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். எதுகொண்டு நாளை மறுமையில் பரிபூர்ணமான பிரகாசம் அவர்களுக்கு உண்டு. இப்போ பள்ளிவாசலுக்கு வருவதில் ஏற்படுகிற சிரமங்கள் எல்லாம் நாளை வறுமையில் நன்மைகளாக, இதற்கு நேர் முரணான நன்மைகளாக மாற்றப்படும் என்பதை சொல்லலாம் என்று சொல்லுகின்றார்கள். சிரமப்பட்டு பள்ளிவாசலுக்கு வருவதில் ஏற்படுகிற சிரமங்கள் நாளை வறுமையினுடைய பிரகாசங்களாக மாறும், நாளை வறுமையினுடைய நன்மைகளாக மாறும் என்றார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லலாம்.